ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சி. கோவை புனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை இன்று 15வது இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சியினை இக்கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. இதில் கோவை மாநகர காவல்துறையின் ஆணையர் பிரதீப் குமார் IPS கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார். இதில் கோவை மாநகர காவல்துறையின் ஆணையர் பிரதீப் குமார் IPS பேசுகையில், இளைஞர்கள் தலைமை பண்பை வளர்க்க வேண்டும். இதற்காக படிப்புடன் பல போட்டிகளில் பங்கேற்க வேண்டும். தலைமை பண்பை வளர்க்க முதலில் நாம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் செய்கிறார்கள் என்பதை நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். கவனித்தல் மூலம் தலைமை பண்பை வளர்க்கவும் தலைமை பண்பு இளைஞர் பருவத்தில் வளர்க்க வேண்டும். பல்வேறு திறன்களை வளர்க்க கல்லூரியில் நடைபெறும் போட்டிகளில் பங்கெடுத்து இதன் மூலம் தலைமை பண்பு உயர்த்த வேண்டும். மேலும் போட்டிகளில் பங்கெடுக்கும் போது நமது பய உணர்வு நீங்கிவிடும். என் நிகழ்ச்சியினை செய்தாலும் தேசத்தின் நன்மையை பிரதிபலிக்க வேண்டும். தினமும் புத்தகத்தை படிக்க வேண்டும். அதேபோல் எழுதும் திறனை வளர்க்க வேண்டும். அதனுடன் பல்வேறு போட்டிகளில் பங்கெடுக்க வேண்டும். குறிக்கோள் இருந்தால்தான் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். இந்த பருவத்தில் குறிக்கோளின் நிர்ணயிக்கும் முதல் முயல வேண்டும். குறிக்கோளினை தனிநபர் நிர்ணயிக்கும் முன்னர் 3 விஷயங்களை உட்படுத்த வேண்டும். தனது வளர்ச்சி, குடும்ப முன்னேற்றம் மற்றும் சமூகத்தின் மேம்பாடு 3 ஒருங்கிணைந்து குறிக்கோளினை உருவாக்க வேண்டும். எது செய்தாலும் அனைவரும் பயன்படும்படி இருக்க வேண்டும். நிர்ணயிக்கும் நல்ல குறிக்கோளை வரையறை செய்யுங்கள். உலகில் உள்ள மாசு பிரச்சனைகளையும் தீர்க்க தனிநபர் குறிக்கோள் அமைய வேண்டும். சமீபத்தில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டு வருகிறது. பிற பெண்களை மற்றும் குழந்தைகளை தன் வீட்டில் உள்ள அம்மா தங்கை போல பாவிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை நீக்க முற்பட வேண்டும். அதே போல குழந்தைகள் மற்றும் பெண்களை காக்கும் சமூக தூதுவராக வர வேண்டும். மேலும் இன்றைய இளைஞர்களின் மனதை தீய வழியில் மாற்ற பல சமூக விரோதிகள் இதற்காக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் இந்த சமூக விரோதிகளை அடையாளம் காண வேண்டும். இவர்களிடத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே போல் இவர்கள் சமூகத்தில் அடையாளம் காண்பதில் தைரியமும் வேண்டும். இதை பற்றி தெரிந்தால் காவல்துறையிடம் கூறுவதில் தயக்கமே வேண்டாம். அதே போல் இன்றைய இளைஞர்களுடைய போதை வஸ்துகள் சமூக விரோதிகளால் விற்பனை நடைபெற்று வருகிறது. இதில் மிக கவனமாக இருங்கள். போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது. மேலும் வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் இல்லாமல் செல்ல வேண்டாம். அதிவேகமாக செல்லாமல் உங்கள் பாதுகாப்பு மற்றும் அனைவரின் பாதுகாப்பினை உணர்ந்து வாகனம் ஓட்டுங்கள். சாலை விபத்துகளின் எண்ணிக்கை மற்ற மரணங்களை விட அதிகமாக வருகிறது. எனவே மிகவும் கவனத்துடன் வாகனங்கள் இயக்குங்கள் என கூறினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுவின் நிர்வாக அறங்காவலர் எஸ் மலர்விழி தலைமை ஏற்று தலைமை உரையாற்றினார். இதில் இக்கல்வி குழுமங்களில் தன் முதன்மை நிர்வாக அதிகாரி முனைவர் கே சுந்தராமன் வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி பேபி சசிகலா நன்றியுரை கூறினார். இதில் துறை தலைவர்கள் சந்தானலட்சுமி, அன்புமலர், விஜிமோல், ராதாகிருஷ்ணன், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பல்வேறு பொறுப்பில் பாராளுமன்றத்தில் நடைபெறுவது போல் செய்து காட்டினார்கள்.